நாலு பேர்கள் கேட்க சொன்ன நாணமிகுதடி, நாலு பேர்கள் கேட்க சொன்ன நலமிக பால நல்லடி, உள்மகள் ஜாலமாக செய்ததில்ல. நாலு பேர்கள் கேட்க சொன்ன நாணமிகு தடி தயே சோதேவுதல் ஆயர் குல துதி தய கோபால கிருஷ்ண செய்யோ ஜலத்தை கேளடி தயே. கிருஷ்ணா, இதுக்கு என்ன பதில் சொல்ற? இவ்வளவு பேர் இப்படி சொல்றாளே. ராமன் தான் ரொம்ப பேச மாட்டான். இவன் பிறந்த போதே பேசுகிற, பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேசிட்டான். அம்மா அப்பாட்ட வந்து நாளைக்கு நான் தான் பிறக்க போகிறேன், உங்களுக்கு வந்து தன்னால் ஜெயில், உங்களுக்கு அந்த சங்கிலிலாம் வரும், என்னை கொண்டு கோகுலத்தில் விட்டுடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே அப்படி பேசினான். பின்னால் கீதை சொல்ல போகிறான், பாண்டவ தூதராக பேசினான். எத்தனையோ தின் சமயங்களில் எத்தனையோ விதமாக பேசினான். என்னடா கிருஷ்ணா இந்த பக்கம் வந்திருக்க, அனாவசியமாக எதுக்கு வர? சும்மா உங்களை பார்க்கணுன்னு வந்தேன். வந்தவன் எங்கே அந்த இதுக்கு அந்த உரி பக்கமே போயின்னு இருக்க? நான் வந்து ஒரு விஷயத்தை தேடின்னு வந்தேன் மாமி. என்னத்தரா தேடின்னு வந்த? கண்ணுக்குட்டியை வந்து பானைங்கிட்ட போய் இப்போ என்னத்தை தேடின்னு இருக்க? கண்ணுக்குட்டியை தேடின்னு இருக்கேன் மாமி. பானையில் எப்படிடா கண்ணுக்குட்டி இருக்கும்? கண்ணுக்குட்டி இருக்க வெள்ளையாக அது வந்து தலையை எட்டி பார்க்கறது பாருங்க. பானையோட மேலேருந்து வெள்ளை வெளியேருந்து அது கண்ணுக்குட்டியோட தலை தானே. நான் அதைத்தான் எடுக்கணும்னு போனேன். நீங்கள் வெண்ண நினச்சுன்னுட்டேளா? சமய நிக்கித்த கூட்டலே, சமய நிக்கி தகுமாட்டலட தேவகி வருதே புலனே கிஞ்சி நடு. சமய நிக்கி தகுமாட்டலே. பின்னா தேராய சுவாமி பாடப்படுற. இல்லைம்மா, இவள் எல்லாரும் அப்படி போய் சொல்கிறாமா, அப்படி போய் சொல்கிற. இல்லை 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 யோமா, இல்லை 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 யோமா. எல்லாருக்கும் தாயே யசோதா தெரிஞ்ச அளவுக்கு இப்படி ஒரு பாட்டு இருக்குங்கிறது கூட நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இத்தனை பேர்கள் சொல்வதும் பொய், இல்லை இல்லை இவ்வளோ பேர் சொல்கிறதும் பொய், இவ்வளோ பேர் சொல்கிறதும் பொய்னு அதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. சுவாமி அந்த கீர்த்தனை எப்படி போட்டிருக்காருன்னா, இத்தனை பேர்களும் சொல்வது பொய், இல்லை 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 அம்மா நிஜந்தா அப்படின்னு சுவாமி ஒத்துன்னு விட்றான். அப்படி ஒரு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. எல்லார்ட்டையும் ஏண்டா இப்படி வந்து எல்லார் வாயிலும் விடுற கண்ணா? உனக்கு இந்த மாதிரிலாம் தயவு செய்து எனக்கு தாங்க முடியல. எல்லாரும் வந்து என்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறச்சே. நீ சின்ன குழந்தைகள பூதனை இந்த உலகத்தையே இந்த ஊரையே காப்பாற்றுறதுக்கு வந்து நீ பூதனையோட உயிரை குடித்த, சகடாசுரனை நீ வதச்ச, எல்லாம் நீ பண்ணியிருக்க போகிற. நீ வந்து இந்த மாதிரி பேர் வாங்கி கட்டிக்கலாமா சுவாமி? கண்ணல்லவோந்தல் கண்ணல்லவோ நீந்தல் கண்ணல்லவோ சுவாமி, நீயல்தல் கண்ணல்லவோ சுவாமி, நீயல்தல் கண்ணல்லவோ சுவாமி, நீயல்தல் கண்ணல்லவோ சுவாமி, நீயல்தல் காமேனி கட்டழகல் கண்ணல்லவோ சுவாமி, நீயல்தல் காமேனி கட்டழகல் கண்ணல்லவோ. சின்னவள்லாம் வந்து சொல்கிறாளேடா, என்னை விட இவ்வளவு சின்ன குழந்தைகள், அவள் சொல்கிறத கேட்டுக்க வேண்டியிருக்கேன். சாதாரணமாகவே அம்மா என்ன மாமி பெருசாக என்ன பண்ணிட்டா இதுக்கு வந்து சண்டைக்கு வரேள்?
என்ன என் பையன்? இல்லை மாமி, அவன் வந்து என் குழந்தை வந்து திருப்பி உங்க திருப்பி அடிக்கிறான் திருப்பி அடிக்கிறான்னு என் குழந்தை வந்து அழறது அப்படின்னு ஒரு தாயார் சொன்னாலாம். திருப்பி அடித்தது ஒரு குத்தம்னு ஒரு தாயாருக்கு பட்டுதுன்னு யசோதைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். இத்தனை கம்ப்ளைண்ட்டு சுவாமியை பற்றி சொல்கிறச்சே. வண்ண மலர் போலும் சின்னஞ்சிறு பெண்கள் வந்து வந்து நகைப்பதை பாய் வண்ண மலர் போ சின்னஞ்சிறு பெண்கள் வந்து வந்து நகைப்பதை பார வண்ண மலர் போலும் சின்னஞ்சிறு பெண்கள் வந்து வந்து நகைப்பதை பார பயனரு குழல் ஊதிடும் பிள்ளை கிதமோ எதுவோ சொல்ல பயனரு குழல் ஊதிடும் பிள்ளை கிதமோ எதுவோ சொல் பதில் சினமானது தள்ளாய் என்னதில் முத்தம் தரநில்லாய் கண்ணல்லவா சுவாமியே நீயதல் கார்மேனி கட்டழகனியதல் கண்டல்லவோ. எப்போ பார்த்தாலும் உன் பக்கத்துலேயே இருந்து நீ வெளியில் போக வேண்டான்னு உன் அதையே நான் பார்த்துட்டுருக்கட்டுமா? எல்லாரும் என்ன பேசிப்பா உலகத்தில்? ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமல் உன் காவல் செய்தால் ஊரார் என்ன சொல்வாரோ கண்ணா? ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமல் உன் காவல் செய்தால் ஊரார் என்ன சொல்வாரோ கண்ணா? ஆட்சியர்கள் இங்கே வந்து கூச்சலிட்டு போகிற ஆட்சியர்கள் இங்கே வந்து கூச்சலிட்டு போகிற பேச்சென்ன இனிமேலே பேச்சென்ன இனிமேலே சே 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 பேச்சென்ன இனிமேலே சே 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 சேந்தன் கண்ணல்லவோ சுவாமி நீ கட்டயகனி எந்தல் கண்ணல்லவோ. கொய்மலர் நீல இதுக்காக சொல்றச்ச உனக்கு கஷ்டமா இருக்கு, ரோசமா மாத்திரம் இருக்கும். கொய்மலர் நீல குவளை விழியாலே வெய்யாது வைகின்ற கண்ணா. கொய்மலர் நீல குவளை விழியாலே வெய்யாது வெய்கின்ற கண்ணா. கையளவு வெண்ணெய் தந்த கையளவு வெண்ணெய் தந்த கையவும் போதென்று இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு எவ்வளோ வேணும். ஆனாலும் வெண்ணெய் 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 என்றான் இவனுக்கு அப்படித்தான் வெண்ணெய் என்ன சுவையோ. இன்னொரு கீர்த்தனையில் சொல்கிறார், ஆனாலும் வெண்ணெய் 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 என்றான் இவனுக்கு அப்படித்தான் வெண்ணெய் என்ன சுவையோ. ஆழ்வார் சாதிக்கிறார், அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க உனை அஞ்சாது அடியேன் அடித்தேன். என்ன காரியம்லாம் நீ செஞ்சிருக்க? புள்ளில் வாய்ப்பிழந்திட்டாய் பொறி கரியில் கொம்
பசைத்தாய் கல்லையறக்கியை மூக்கோடுக்க நினைத்தரை கொண்டாய். இவ்வளவு செஞ்சு விட்டு என்ன, நீ வேற என்ன பெரிசா தப்பு பண்ணிவிட்ட? நீ கள்ளமே அறியாத கண்ணன் இல்லையா உனக்கு? கண்டபடி பேசலாமா உன்ன? அள்ளி நீ வெண்ணை விழுங்க உன்னை, அள்ளி நீ வெண்ணை விழுங்க அஞ்சாதுனை அடியே நடித்தேன். தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவராய் கையளவு வெண்ணை தந்தால் மெய்யவும் போதென்று இன்ன வேணும்னு சொல்றியே. ஆனத்தலையோளம் வெண்ணத்தராமடா ஆனந்த ஸ்ரீ கிருஷ்ணா வமுருகா. இது மலையாளத்தில் ஆனத்தலை அளவுக்கு உனக்கு வெண்ண தரேன்டாப்பா, கண்ணா நீ என்கிட்ட ஓடி வந்து விடுறா அப்படின்னு ஒரு பாட்டு. கையளவு வெண்ணை தந்தால் மெய்யவும் போதென்று பைய பைய வாதாடுறாய் ஐய ஐய ஐயாரே ஐயானே கண்ணல்லவோ ஆர்மேனி கட்டழகனியர கண்ணல்லவோ. இவ்வளவு செய்யற கிருஷ்ணன் குழலூதி மயக்கிப்படுறானே, குழலூதி மயக்கிப்படுறானே, ஒன்றுமே செய்ய முடியலையே. அவன் குழல் சத்தம் கேட்டதுன்னு எல்லாத்தையும் போட்டது போட்டபடி ஓட வேண்டியிருக்கே. சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கள் கோட செவ்வாய் கொப்பளிப்ப குருவையற் புருவம் கூடலிப்ப கோவில்தல் குழல் கொடு போது பறவையில் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டக்கில்ல செவியாட்டக்கில்லவே குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னோ குறையேதுமென கேதடி தகி பின்னோ குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னோ குறையேதும் என கேதடி அழகான மயிலடவும் மிக 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 அழகான மயிலடவும். இது வந்து ஊத்துக்காடு கீர்த்தனங்கள் பாடுற சம்பிரதாயம். மிகன்னு ஒன்று சொன்ன ரெண்டு மிக மூணு மிக 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 அளவே கிடையாது, இன்ஃபினிட். அழகான எவ்வளவு அழகான மிக அழகான போருமா மிக மிக அழக இன்னும் கொஞ்சம் மிக 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 அழகா மிக 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 அழகா நமயி. இதெல்லாம் பாகவத மேளாவில் அப்படிலாம் பாடுவா முந்தி காலத்தில். லயத்தையும் இந்த வார்த்தையையும் சேர்த்து 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 பின்னி பின்னி அழகா இந்த இந்த விவகாரம் இந்த லய எக்ஸ்ப்ளரேஷன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்னா புரியும், அல்லது புரியறவாளுக்காவது நன்னா புரியும். அழகான மயிலடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போல அழகான மயிலடவும் காற்று அசைந்தாடும் கொடி போல
அகமி துலகு நில ஒளி தனிலே தனை மறந்து புள்ளினம் கூட அசைந்த அடிமிக இசைந்தோடி வரும் நலவு கண ஒரு மனநேட தகமிது என ஒரு பதம் பாட ததிவு ததிவு என நடபாட கன்று பசுவினமு நின்று புடை சூழையும் கருணை உடம் இறைவன் கனிவோடு குழலுதி மனமேல கொள்ளை கொண்ட பின்னோ குறையேது எனக்கேதடி மகர குண்டல மாடவோ அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மிகவும் எழில்லாகவும் காற்றில் அகமகிழ்ந்திலகுநில முனிதனிலே தலை மறந்து கொள்ளின கூட அசைந்த அழிமிக இசைந்தோடி வருநல கண ஒரு மனன அகமிது என ஒரு பதம் பாட தகிட தரிமியன நடமாட அங்கு பசுவினமுனு புடைதூட என்று கருணையுடன் கனிவோடு குழலுதி மனமேல கொள்ளை கொண்ட பின்னு புறையேது எனக்கேதடி. இத்தனை அசைந்தாடும் மயிலாடவும் மயிலாடவும் குயில் போலவும் இத்தனை சொல்கிறாளே சுவாமி வரான்னா இந்த குழந்தையெல்லாம் முன்னாடி அது பாட்டுக்கு அணி வகுத்துன்னு அது பாட்டுக்கு பேரா போட்டு அது பாட்டுக்கு வந்துடும் சார்ஜென்ட் மாதிரி. அசைந்தாடும் மயில் ஒன்று காணும் அசைந்தாடும் மயில் ஒன்று காணும் நம் அழகன் நம் அழகன் வந்தானென்றே சொல்வது போல் தோணும் அசைந்தாடும் மயிலொன்று காணும் நம் அழகன் வந்தானென்றே சொல்வது போல் தோணும் அசைந்தாடும் மயிலொன்று காணும் நம் அழகன் வந்தானென்றே சொல்வது போல் தோணும் வந்தே சொல்வது போல் தோணும் அசைந்தாடும் நம்ம அழகல் வந்த என்றே சொல்வது போல் தோணும் அசைந்தாடும் மயிலொரு ஜாகிரதையா பாடணும் சாகித்யத்தை சரியா சொல்லணும் காணுங்கிறது காணோம் காணோம் ஒருத்தம் பாடினானா இசையரும் குழல் கொண்டு வந்த இசையரும் குழல் கொண்டு இசையரும் குழல் கொண்டு வந்த இவன் ஏழே பிறவிக்கும் இன்ப நிலை தந்தனேழே பிறவிக்கும் இன்ப நிலை தந்த திசை தோறும் நிறைவகதில் அங்கனமங்கன அந்தரே மாதவம் 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 திசை தோறும் நிறைவாக நிற்கணும்னா எத்தனை கோபிகள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் அவன் கிருஷ்ணன் என்னன்னா ஒரு கோபிக்கும் ஒருத்தர் அழகா ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி அந்த மாதிரி திசை தோறும் நிறைவாக திசை தோறும் நிறைவாக திசை தோறும்
அங்கே விட்டாத வேணுகானம் ராதையிடம் இந்த விட்டாத வேணுகானம் ராதையிடம் இந்த எங்காயிலும் மதிரைவா இறைவா எங்காயிலும் மதிரைவா இறைவா என நிறை மடிய வரிடம் எங்காயிலும் மதிரைவா இறைவா என மன நிறை அடிய வரிடம் தங்கு மனத்துடையன் அருள் போங்கு மனத்துடைய தங்கு மனத்துடைய அருள் பொங்கு மனத்துடைய ஒரு பதம் வைத்து மறு பதம் தூக்கி நின்றட மயிலி நிறகடமய மலரணிகளட மயக்கி விழிகாட மதிவு மலரும் பாட இது கனவோ நனவோ என மன நிறை முனிவரும் மகிழ்ந்து கொள்ட காயிலும் மதிரைவ இறைவ என மர நிறை மடிய வருடம் தங்கும் மனத்துடைய அருள் பொங்கு முகத்துடைய ஒரு பதம் வைத்து மறு பதம் தூக்கி நின்றட மயிலி நிறக மயில் மருமகளும் பாட இது கனவோ கனவோ மன நிறை முடிவரும் மகிழ்ந்து எங்காயிலும் மதிரைவ இறைவ என மன நிறை வடிய வருட தங்கு மனத்துடைய அருள் பூங்கு முகத்துடைய ஒரு பதம் வைத்து மறு பதம் தூக்கினில் சாட மயிலி நிறகட மகர குழைய பதிவதன பாட மலரணிகளாட மயகு விழியா மலர் மகளும் பாட இது கனவோ நனவோ என மன நிறை முனிவரும் மகிழ்ந்து கொண்டாட செய்தாடும் மயிலும் காடும் மழகல் வந்த எல்றே சொல்வது போ தோணும் செய்தும் மயிலொன்று காணு ஆசை போடும் ஆவினங்கள் கண்டு ஆசை போடும் ஆவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தே சிலை போலே நின்றதுவும் உண்டு அதிசயத்தே சிலை போலே நின்றதுவும் உண்டு திறந்தெழுதழை மழை முகில் வண்ணல் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போல குழல் தாழ்ந்த முகத்தான் வழியே ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்ட மான் கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய்ச்சோர துலங்க அப்புடை எழுது சித்திரம் போல நின்றனவே அதிசயத்தே நிலை போல நின்றதுவும் உண்டு நிஜமான சுகமென்று உண்டு நிஜமான சுகம் ஒன்று ஒன்று இருந்த லீழுலகிலிதையன்று வேறதுவோ அன்று இசை பாடும் கோபாலன் இசை பாடும் கோபாலன் அங்கு எழுந்தெழுந்து நடமாட எதிர் நின்று ராதை பாட எழுந்தெழுந்து நடமாட எழுந்து ராதை பாட எங்காயிலும் மதிரைவாய் இறைவாய் என நிறைமடிய வருடம் தங்குவத துடைய அருள் பொங்கு முகத்துடைய ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றடமே
காட மயக்கு விழியாட மகர குழையாள் மதிவத ரமாட மயக்கு விழியாள் மலர் மகளும் பாட இது கனவோ நனவோ கனவன நிலை முனிவரும் மகிழ்ந்து கொண்டாட டாடுமயிலோ காணோமய கண்பந்த என்றே சொல்வது போல் கோணுமசைந்தாடுமயிலோரு சாயங்காலேவனான் தே குசுபித சமயே சைக்கதே சந்திரிகாயா தைலோக்கிய ஆகர்ஷணாங்கம் சுரநரகணிக மோகன பாங்கமூர்த்திம் சேவ்யம் ஸ்ருங்காரபாவைஹி நவரசபரிதைஹி கோபகன்யா சஹஸ்ரைஹி வந்தேகம் வந்தே வந்தேகம் ராச கேளீரதம் அதிசுபகம் வஷ்ய கோபால கிருஷ்ண சஞ்சரததர சுதா மதுரத்வனி முகரித மோகன வம்சம் சஞ்சரததர சுதா மதுரத்வனி முகரித மோகன வம்சம் சலித திருக்கஞ்சல சஞ்சல மௌலிக போல விலோல வதம்சம் சலித திருக்கஞ்சல சஞ்சல மௌலிக போல விலோல வதம்சம் சலித திருக்கஞ்சல கஞ்சல மௌலிக போல விலோல வதம்சம் சஞ்சரததர சுதா மதுரத்வனி முகரித மோகன வம்சம் சலித திருக்கஞ்சல சஞ்சல மௌலிக போல விலோல வதம்சம் சந்திரகச்சாரு மயூரசி கண்டக மண்டல வலயித வேஷம் மயூரசி கண்டக மண்டல வலயித வேஷம் சசுர புரந்தர தனுரஜு நஞ்சிர மேதுர முதிர சுவேஷம் சசுர புரந்தர தனுரனு ரஞ்சித மேதுர முதிர சுவேஷம் அசுர புரந்தர மேதுர முதிர சுவே சசுர புரந்தர தனுரனு ரஞ்சித மேதுர முதிர சுவேஷம் சந்தர ததர சுதா மதுரத்வ முகரித மோகனவம் முகரித மோகன வம்சம் புல்லாங்குழலின் மகிமையை சுவாமிக்கு வெங்கடகவிக்கு பெரிய ஹீரோ காளிதாசன் காளிதாசனுடைய இலக்கியம் அடுத்தது ஜெயதேவ சுவாமிகள் அவருடைய நடை அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் சுவாமிகளுடைய திருப்புகழ் அவருடைய பிரதர்சனங்கள் எல்லாமே இசை ரூபங்களாக வெளிவரும் பொழுது அந்த ஒரு சந்தத்துடன் அழகுடன் எல்லோரும் ரசிக்கும்படியாக அவர் பார்த்த பிரதர்சனத்தை எல்லோருக்கும் சங்கீதபரமாக பக்திபரமாக காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் சுவாமி. இந்த காலத்தில் அப்படி இருக்கிறச்சியே ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு தசம ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கிற எல்லாம் இருக்கு வந்து கண்ணில் தெரிஞ்சு அவ்வளவு பேருக்கும் எல்லாம் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல எல்லா சுவாமிகளையும் இந்த தெய்வம்தான் இல்லை கிருஷ்ணகானம் என்பது ராசசப்தம் அவருக்கு காளிங்க நர்த்தன பெருமாள் அவருக்கு அப்பொழுது அப்பொழுது காட்சி கொடுத்து அப்பொழுது அந்த சலங்கை ஒலி அவர் காதில் ஏற்றி அந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அவ்வப்பொழுது அந்த குடலினிமையை அவர் காதில் ஏற்றி திருப்பி வந்து வாங்கிட்டுருக்கார் சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார். அந்த காலத்தில் இவ்வளவு ஒரு மகனீயராக இருந்தால் கூட நன்றி மறப்பது நன்றன்றுங்கிற வாழ்னா அவ ரொம்ப நினச்சிட்டு இருந்தா. அந்த ராஜா அவர் காலத்தில் இருந்த ராஜாவுக்கு ஒரே வயத்தவலின்னு கேள்விப்பட்டு எப்படியாவது நாம் அந்த கலப சந்தனத்தை கொடுத்து நாம் அந்த ஒரு கீர்த்தனையை ஔஷதமாக தன்வந்திரி மந்திரமாக அவர் காதில் செலுத்துவோம்னு அவர் நினச்சார் போல இருக்கு. பாவம் உலகத்தை உய்விக்க வேண்டி. ஏன்னா இவர் பார்த்த குருமார்கள் பூராவே ஒருத்தர் வந்து ஸ்ரீவித்யா உபாசகர் பாஸ்கர ராயர்னு
ஸ்ரீவித்யா உபாசனை வந்து ஒருவருக்கு கையில் வந்து விட்டாலே அதுலேயும் இவர் பெரிய கட்ட பிரம்மச்சாரி. ஸ்ரீவித்யா உபாசனை இவர் பண்ணினார்னா இவருக்கு வந்து வரக்கூடிய சித்திகள் மற்றவர்களை விட சீக்கிரமாக வந்து சேரக்கூடிய ஒரு நிலை, அனுபூதி நிலையில் அவர் ஏற்கனவே சங்கீதம் வேலை சேர்ந்திருக்கு. ராஜ மாதங்கியாவது அந்த ஸ்டேஜாவது அவர் இருந்திருக்கணும். இவ்வளோ சந்தி சங்கீதம் வந்து அந்த மீனாட்சி கொடுத்துருக்க மாட்டா. மீனாட்சி பேரில் போட்டிருக்காரே, பாட்டு போட்டிருக்காரே, காமாட்சி நவாவரணத்தை போட்டிருக்காரே. எந்த சுவாமி பேரில் அவர் எழுதலை? சிவன் பேரில் எழுதலையா? எழுதியிருக்கார். அகோர வீரபத்ரர் பேரில் கீர்த்தனம் எழுதியிருக்கிறார். பார்த்தசாரதி ரங்கநாத சுவாமி, ஸ்ரீவித்யா ராஜகோபாலன், தனக்கு நிகர் இல்லாத சுவாமி ராஜகோபால சுவாமி, எத்தனை கேட்டாலும் போதுமென்பதே இல்லை. இந்த ராஜகோபால சுவாமி பேரில் ஒரு பதம் ஒன்று இருக்கு, அந்த பதத்தை எல்லாரும் ஒழுங்காக பாடினா போகிறோம். அந்த பைரவி, அதில் இருக்கிற பைரவியை தெரிஞ்சுட்டு அந்த பதத்தை ஒருத்தர் சரியாக பாடிவிட்டாள்னா அவளுக்கு வந்து ஒரு நிச்சயம் ஒரு மகாவித்வான் பட்டம் நிச்சயம் கொடுத்துடலாம். அவ்வளவு பைரவி அதில் இருக்கு, அவ்வளவு ஒரு காலப்பிரமாணம், அத்தனை ஒரு ஒரு நுண்ணிய ஒரு நுண்கலைகளுக்கு வேண்டிய ஒரு நுட்பமான சங்கீத உண்மைகள் பூரா அந்த ஒரு பைரவியில் வந்து அப்படி முத்துக்களாக கோர்க்கப்பட்டு ஜொலித்து கொண்டிருக்கின்றன. எத்தனை கேட்டாலும் போதும் என்பதே இல்லை, ஏனோ இப்படி இசையம் குழலூதி எது குலமொடு உறவடி ராஜகோபால சுவாமி புகழத்தனை கேட்டாது. என்ன வேணும் பைரவில், இதுக்கு மேலே என்னத்தை பாடணும்? அந்த காலத்தில் பெரிய மனுஷால் ராஜா இவர்களையெல்லாம் சுற்றி ஒரு மந்திரவாதி கூட்டம் எப்போவுமே இருக்கும் அந்த செஞ்சுரியில். அதுவும் ஆந்திரா மன்னர்கள், அங்கேருந்து வர ஆண்டு வர மன்னர்கள் எல்லாரும் வந்து இன்றைக்குமே நம்ம கேள்விப்படுறோம், எத்தனை ஒரு அரசியலில் இருக்கிறவளை சுற்றி எவ்வளவு மந்திரவாதிகள் இருக்கா என்பது நம்ம காதில் விழும்பொழுது இன்று கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அன்று கேட்கவே வேண்டாம். ஒரு தேவி உபாசகன் எப்பவும் இவாள்னால் இவாளை நம்பி ஒருத்தன் இருக்கானோ என்ன ஆகும், அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு தொந்தரவை இவர்களே வரவழைத்து விடுவார்கள். பிறகு அந்த தொந்தரவை தான் மாற்றுவதாக விளக்குவதாக கொண்டு செல்வத்தை அங்கிருந்து அந்த கஜானாலேருந்து அள்ளி அள்ளி கொண்டு வருவான். செக்கு போடாமே அவன் பாட்டுக்கு எடுத்துன்னு வருவான். வேணுங்கிறதெல்லாம் கேட்டு அவசரமாக ஒரு தகடு தயாரிக்க வேண்டியிருக்கு, ஒரு யந்திரம் ஒன்றும் ஒரு ஒரு 15 பவுன் தான் ஆகும் ஒரே தகடாக தவிர. நீங்கள் வேண்டாம், நீங்கள் தகடாக கொடுத்துடுங்கோ, நான் வந்து அதை எந்திரமாக எழுதிக்கிறேன். இதெல்லாம் வந்து சாதாரணமாக உலகத்தில் இந்த சூமந்திரக்காளி எல்லார்ட்டையும் சேர்த்து சேர்த்து இருக்கும். பெரிய இடங்களில் பூரா ஒரு சூமந்திரக்காளி உண்டு. தேவி உபாசகன் அந்த அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறான். ராஜாவின் அரண்மனைக்கு வரும்பொழுது அவன் வருகிறான் என்றால் அவ்வளோ பேரும் உடனே பயந்து போய் ஆற்றுல கதவை தவ விட்டு உட்காந்துருவாளாம். பயந்துட்டு போய் அப்படி என்னடா பயம்னு கேட்ட, பின்னால் ரெண்டு பேர் தூக்கிட்டு வருவா, முன்னாட வந்து ஒத்துருமே தூக்காமல் அது பாட்டுக்கு தனியாக அது முன்னுது அந்த தண்டி மொத்தம் நீட்டிண்டு போகும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், விட்டலாச்சாரியா சினிமா பார்க்குற மாதிரி. ராத்திரி 2 மணிக்கு மேலே டிவியை போட்டால் திடீர்னு ஒரு பேய் வந்து கிச்சு பிச்சு கிச்சு பிச்சுன்னு வந்து நமக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. நமக்கு டிவி தான் பார்க்குறோம், இருந்தால் கூட பயமாக இருக்கணும். நேரில் பார்க்குற வாளுக்கு எப்படி இருக்கும், அதுவும் அந்த காலத்தில் எல்லோருக்கும் அதை சாத்தின்னு உள்ளே போயிடுவாளாம். அரண்மனை வாசலுக்கு வந்திருக்கு பல்லக்கு. இந்த முன்னாடி வந்து துர்தேவதைகள் தூக்கின்னு வருது இந்த பல்லக்கை. வாசலில் வந்த சுவாமி நின்றுட்டுருக்கார். அவன் எப்படி விடா உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு காத்துட்டுருக்கார். யாராக வருவாளா கூட்டின்னு போவாளான்னு சொல்லிட்டு வேங்கடகவி ராஜாவை பார்க்கணும்னு நின்றுட்டுருக்கார். மிகவும் அருள் சித்தி பெற்ற மகனீயர்கள், மகான்கள், ஸ்ரீவித்யா உபாசனை இருப்பவர்கள் இவர்கள் முன்னாடியெல்லாம் துர்தேவதை ஒன்றும் அதோட பாச்சா பறிக்காது. இவர் நிற்கிறாருன்னு பார்த்த உடனே டக்குன்னு பொட்டுன்னு போட்டுட்டு அதெல்லாம் போயிடுத்து. பாட்டா பல்லாக்கு கீழே விழுந்து அவன் உருண்டு கீழே விழுந்துட்டான். நம்ம சினிமாலே அப்படித்தானே காமிக்கிறான், யாராவது கீழே விழுந்து அவனை நமஸ்காரம் பண்ண மாட்டான், நமஸ்காரம் பண்ண உடனே அவர் பார்ப்பார். உடனே பார்த்து அவன் இப்படியா கீழே விழுந்து ஏதோ எடுக்கிறாப்புல விழுந்து அவர் நமஸ்காரம் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு தான் நான் காமிக்கிறான்.
சுவாமி ஏன் பண்ணியிருக்க மாட்டார். அவன் செஞ்ச செயலுக்காக மன்னிப்பிற்காகவாது அவன் நமஸ்காரம் பண்ணணும். சுவாமியை துர்தேவதைகள் விட்டு ஓடி விட்டனா கீழே விழுந்தான். பல்லக்கு தூக்கிறதுக்கு ஒத்தரும் இல்லையா, யாராக இருந்த இவர் ஒருத்தர் தான் இருந்தார். யோ கொஞ்சம் தூக்கியா, கொஞ்சம் தூக்கியாத அப்படின்னு சொல்லியிருக்கார். சுவாமிக்கு எப்படியாவது அந்த ராஜாவை பார்த்து விட வேண்டும், அதற்கு வந்து இது ஒரு சரியான சந்தர்ப்பம். அதனால் என்ன பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவருக்கு என்ன சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பல்லாக்கு தூக்கின்னு அவரும் உள்ளே போயிடுறார். ராஜா உள்ளே போன உடனே இவன் ஏதோ மந்திரம் கந்திரம் அதெல்லாம் போட்டு இதை வச்சு துணியை வச்சு நல்லா மந்திரிச்சு விட்டு வீதியெல்லாம் எந்திரம் போட்டு எல்லாம் பண்ணி கையில் இருக்கிற கம்பை வச்சு இப்படி இப்படி பண்ணி தடவி கிடவி எல்லா வித்தைகளையும் பண்ணிவிட்டு சரின்னு ஆற்றுக்கு சன்மானம் சம்பாவனை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற நிலை. என்ன நிற்கிற நீ, கொஞ்சம் தொடலாக தூக்குப்பா திருப்பி அப்படின்னு சொன்னானான். ராஜா பார்த்துட்டு இவர் முகத்தையும் இவருடைய வீட்சண்ணத்தையும் கடாட்சத்தையும் பார்த்தால் இவர் பல்லக்கு தூக்குபவராக தெரியவில்லையே. அப்போ சுவாமி சொன்னாராம், முன்னாடியும் கிடையாது இப்போவும் கிடையாது, இந்த ஒரு தடவை தான் தூக்கினேன், உங்களை காண வேண்டும் என்று வந்தேன் சொல்லிட்டு பேசின்னு இருக்கிறச்சே ராஜாட்ட சொன்னாராம், நீங்கள் எதுக்கு வந்திருக்க, நீங்கள் அன்னசத்திரங்கள் 1000 கட்டி உலகில் இருக்கும் அந்த ஒரு வேத சமூகத்திற்கு நீங்கள் வந்து பிட்சை அளித்து நீங்கள் அந்த ஆச்சாரத்தை காப்பாற்றி வந்திருக்கிறீர்கள் வேத தர்மத்தை, அப்படிப்பட்ட ஒரு தர்மிஷ்டனை காண வேண்டும் என்ற ஆசையில் வந்தேனே தவிர வேற ஒன்றும் உங்களிடம் கேட்டு நான் வரவில்லை, யாசித்து வரவில்லைன்னு சொல்லிட்டாராம். சரி வேற உங்களுக்கு அப்போ என்ன வேணும், அவங்க சத்திரத்தில் நான் ரொம்ப நாளாக நான் வந்து அன்னம் சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப நாளாக சாப்பிட்டுருக்கேன், அந்த நன்றியை தெரிவித்து விட்டு போகலாம் என்று வந்தேன். எனக்கு ஒரே ஒரு உபகாரம், நீங்கள் என் சங்கீதத்தை கேட்கிறீர்களா கொஞ்சம் அப்படின்னு கேட்டாராம். அவனுக்கா வயிற்று வலி பிராணம் போயின்ட்டுருக்கு, சங்கீதத்தை எங்கே கேட்குறது. நான் கூட ஒரு ஹோட்டலுக்கு ஒரு தடவை சாப்பிட போகிறச்சா என்னாச்சு, மத்தியானம் ஒரே பசி, அந்த ஊரில் அந்த பக்கத்தில் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருந்தது, ஏதாவது சாப்பிட்டாலும் சரியாக உட்காந்து வேற சாப்பிட முடியல, கீழே உட்காரலன்னா கீழே தர சரியில்லை, மேலே அந்த டேபிள் பார்த்தா டேபிள் வந்து அப்படி இப்படி தொட்டா கிடுகிடுன்னு அது ஆடின்ட்டுருக்கு, அது நடராஜ நர்த்தனம் பண்ணிட்டுருக்கு. இலைய வச்ச இலைய டம்ளரை வச்ச டம்ளர்லேருந்து ஜலம் கொட்டிடுமோ, ஆடி ஆடி போட்டிருக்கிற என்ன போட போகிறான்னு தெரியல, ஒரு கறி எந்தையாவது போட்டானா அதில் வந்து ஜலத்தை கொட்டிட்டுதான் என்ன பண்ணுறது, இவ்வளவு பயமாக இருக்குது அந்த இடத்துல. பிரமாதமாக உடனே ஒரு ரேடியோ வச்சான், அது கடகடன்னு மில்லில் போட்டு திரிக்கிற மிளகா திரிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தோடு வந்து ஏதோ பாட்டு வேற, அது பாட்டுக்கு மன்னிக்க வேண்டுகிறேன் ஏதோ ஒரு பாட்டு. இது எதுக்கு இவ்வளவும் பண்ணிவிட்டு நீ எதுக்கு இப்போ உனக்கு மன்னிப்பு வேறு எதுக்கு, கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா, கொஞ்சம் தயவுசெய்து ரேடியோவை நிறுத்துங்கோ, நான் ஒரே நேரத்தில் நான் பல வேதனைகளை அனுபவிக்க முடியாது சுவாமி. அவனுக்கு ரொம்ப நாளி புரியல. அப்புறம் சொன்ன உடனே என்னங்க ஒரேடி அப்படி சொல்லிட்டீங்க, இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க இல்லாட்டி போ, இல்லையா உங்கள் சாப்பாடு நல்லா தான் இருக்கும் அது தெரியுது, நான் அதுதான் வந்திருக்கேன், இப்போ வந்து ருச்சியெலாம் பார்க்குற நிலைமையில என்னுடைய பசி இல்லை, ஏதாவது அன்பை மதித்து இவ்வளவாவது போடுறேன்னு சொல்லிட்டு நீ சுட சுட மற்றும் போட்டுடு, நான் சூட்டில் எனக்கு வந்து ருச்சியே தெரியாது, நான் கடகடன்னு சாப்பிட்டுடுறேன் சொல்லிவிட்டு நமக்கே இப்படி இருக்கே ஒரு ராஜா பாவம், அவனுக்கு உடம்பே ஒன்றும் வராத உடம்பு, அவன் வயிற்று வழியால் பிராணம் போகிறதுன்னு சொல்லிவிட்டு மந்திரவாதியை கூப்பிட்டு மந்திரிச்சுக்கிட்டோமாங்கிற இடத்துல இருக்கிறவன்கிட்ட போய் அரண்மனை வைத்தியம்லாம் கைவிட்டுட்டான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு செத்த நாளைக்கு பாட்டு கேளுன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த நிலைமையில் எப்படி இல்லை, நான் நீங்கள் இந்த சங்கீர்த்தனத்தை கேளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி சுவாமி பாடுங்கோன்னு சொல்லிவிட்டு அவர் பாடி கொண்டு வந்த அந்த துளசி தளத்தை எடுத்து அவருக்கு கொடுத்தார். உடனே மாயமாக அந்த ஒரு வயிற்று வலி மறந்து வைத்தியோ நாராயண ஹரி என்ற மந்திரத்தை ஜெபித்து கொடுத்தாராம். உடனே அவருக்கு தன்வந்திரி சுவாமியுடைய அனுகிரகம் கிடச்சி அப்புறம் வரவே இல்லை, அரசவையை கூட்டுறேன் நானா, உங்களை ஆஸ்தான வித்வானம் பண்ணுறேன் நானா. ராஜாக்களுக்கு எப்போவுமே அப்படி தான், ஒரு நல்ல ஒரு மகாவித்வானோ ஒரு சித்தி இருக்கிறவளை கண்டாலோ ராஜாக்கள் விடவே மாட்டாள், உங்களை நான் சமஸ்தான வித்வானாக பண்ணுறேன், அவன் ரெடியாக வந்து எடுற தர்பனை சாதராக எடுற அவருக்கு போடன்னு ஆரம்பிச்சுட்டான், ரெடியாக வச்சுருக்கான். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் வரல சுவாமி, நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், என்னுடைய வாழ்க்கையில் நிலையே வேற, எனக்கு வந்து கிருஷ்ண கைங்கரியம் கிருஷ்ண அனுபவம் கிருஷ்ணனுடையே நான் இருக்கணும்,
அந்த ஒரு மூர்த்தியையே பார்த்துட்டு அர்ச்சாவதார மூர்த்தியையே அந்த விக்கிரக கமனிய விக்கிரகத்தை பார்த்து கொண்டு நான் சங்கீராதனை பக்தி ஆராதனை செய்து கொண்டு என் வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் சுவாமி. நீங்கள் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு உபகாரம் பண்ணுங்கோ. உங்கள் சத்திரத்தில் ரொம்ப நாளாக சாப்பிட்டுருக்கேன். நான் இந்த கைங்கரியம் நான் நாம கைங்கரியம் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதுவாவது பசி என்ற உணர்வு தப்பித்தவறி வந்துவிட்டால் எனக்கு அந்த நேரம் அன்னமிடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கள்னு கேட்டாராம் பாவம். அப்படி அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கேட்டிருக்கார், பட்டயமே எழுதி கொடுத்துட்டாராம் பாவம். சுவாமிக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே எந்த ஒரு ஆசையும், தன்னுடைய கீர்த்தனங்களை யாராவது இவருக்கு சிஷ்யாளுங்கிற இடம், ஏன்னா இவரே சுவாமிக்கு என்ன சிஷ்யாவில் தானே தன்னை வச்சுட்டுருக்கார். யாருக்கு அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவளே கூட இருந்து பாடி கேட்டு இவரோட யார் கூட இருந்திருக்க போகிறா? அந்த காலத்தில் வசதி இருக்கிறவாளோடையே வந்து காரியம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு வர்ணம் பாடின உடனே கழட்டி விட்டுட்டு அவன் அப்புறம் வாத்தியாருக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிற அந்த சிஷ்ய சமூகம் அந்த நாள்லேயே இருக்கிற சமூகம்தான். அப்படி இருக்கும்போது இவர் அன்னசத்திரத்தில் சாப்பிட்டுட்டு தம்புரா வச்சுட்டு ஏதோ கிருஷ்ணரபதி பாடின்றிருக்காருன்னு என்றைக்கு அவன் மத்தியம காலம் புரிஞ்சு சாகித்யத்தை எழுதிண்டு அவர் போட்டது இந்த எல்லாமே அதுவரை இருந்த அன்னமாச்சாரியார்கள் தாளப்பாக்கம் சின்னையா சகோதரர்கள் இயற்றிய பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற முறையில் அதிலிருந்து சிறிது மாறுபட்டு அதனுடன் அருணகிரிநாதர் இந்த ஒரு பந்தாவையும் சந்த பாவல பெருமான் ஏற்படுத்தி கொடுத்த முறையையும் காளிதாசனுடைய அந்த ஒரு நடையையும் சேர்த்து சமஸ்கிருத அதை கீர்த்தனை உருவத்தில் பல்லவி இருக்கும் சில இடத்துல சமஷ்டி சரணத்தோடு நின்றுடும். பல்லவிக்கும் மத்தியமகாலம் இருக்கும், அனுபல்லவிக்கும் மத்தியமகாலம் இருக்கும், சரணத்துக்கும் மத்தியமகாலம் இருக்கும். ஒரே சரணத்துக்கு ஒரு அஞ்சாறு மத்தியமகாலம் வந்து வெவ்வேறு ஒரு அமைப்பில் அழகாக பண்ணியிருப்பார். அதெல்லாம் என்னைக்கு சொல்லி யார் எழுதினு இதுக்கு மீறி யாரோ ஒரு பெரிய ருத்ராபதி பிள்ளைன்னு ஒரு நாசுர வித்வார் இருந்தாராம், அவருக்கு இவருக்கு தெரியாமல் எழுதின்றது தான் தாயே யசோதா அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை செய்தி சொல்கிறார். அவருடைய சகோதரர் என்னென்ன ராகங்கள்லாம், எல்லா கனராகங்களும் அவ்வளவு கனராகங்கள் எல்லாத்துலேயும் பெரிய கீர்த்தனங்கள் சின்ன கீர்த்தனங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். காவடி சிந்து நொண்டி சிந்து ரக்தி ராகங்கள் அவுடவசாடவ ராகங்கள் பூர்வ பிரசித்தி ராகங்கள் அப்பொழுது பிரசித்தமாக இருந்து உலகத்திற்கு தெரியாமல் கிரந்தங்களில் வராமல் இருந்த ராகங்கள் ஆனால் கேள்வியாக இருந்து லட்சிய பிரதானத்தில் லட்சிய ஒரு சம்பன்னர்கள் பாடும் அந்த ஒரு வர்ணமெட்டுக்களை தன்னுடைய கீர்த்தனங்களாக செய்து அதற்கு சிஷ்யர்கள் சரியான சிஷ்யர்கள் வீட்டிலிருந்து எழுதி லட்சணபூர்வமாக அதை புஸ்தக உருவத்திலோ ஏட்டு பிரதியிலோ வெளியிடாததால் அந்த லட்சணபூர்வம் தெரியாமல் சில ராகங்கள் கன்னட மாறுவோம் ஹம்சகீர்வாணி இப்படின்னு பல ராகங்கள் வந்து அது வந்து வேற கிரந்தங்களில் பெயரோடு நிற்கிறதோடு நினைவுபடுத்தது சரியானபடி இப்படித்தான் பாடணும் இப்படித்தான் பாட வேண்டாம் என்பதற்கு லட்சணபூர்வம் இன்னும் திட்டமாக வரையறுக்கப்படவில்லை. அதற்கு அது பகவான் அது எப்போ நினச்சி எப்படி கொண்டு வரப்போகிறானோ அப்போ அவர் கொண்டு வரப்போகிறார் அவ்வளோதான். அதனால் அந்த ராகங்கள்லாம் இல்லை என்றோ நமக்கு தெரியலன்னா ஒரேடியாக அது இல்லைன்னு சொல்கிற அப்படி அந்த சாமர்த்தியங்கள்லாம் ஒரு மகா பாபம் அப்படி சொல்கிறது. ஊத்துக்காடு என்னும் கவி இருந்தாரான்னு அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு மகா புத்திசாலிகள்லாம் இன்றைக்கி உலகத்தில் வந்துட்டா. இத்தனை கீர்த்தனைகளை போய் எங்கேருந்து வந்தது? யாராவது கவிஞராக போட்டா அந்த மாதிரிலாம் ஒன்றும் அல்லது ஏதாவது புது கவிதை எழுதுகிற வந்து எழுதினாடா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு அந்த கீர்த்தனைகளில் இருக்கும் தெய்வீகத்தை பார்த்தாலே தெரியும். சுவாமி கடைசியில் கேட்டுண்டது கூட ஒன்றுமே கேட்டுக்கல, உன்னுடைய பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே சங்க, பார்வை ஒன்றே போதுமே சங்க, பதுமநிதி இரண்டும் வலிய தந்த என்ன பார்வை ஒன்றே போதுமே சங்க, பதுமநிதி இரண்டும் வலிய தந்த என்ன பார்வை ஒன்றே போதுமே. சுவாமி போட்டிருக்கிற தில்லா நாட்களை பார்த்தால் தில்லா நாட்கள் அந்த காலத்திலேயே ஒரு என்ன ஒரு தெய்வபரமாக
அவர் வந்து மனுஷாளாடுறதுக்காக போட்ட தில்லானாக்கள் இல்லை எதுவுமே. நவநீத நாட்டியம் இந்த சுவாமி வந்து பல்லக்கத்துக்குன்னு நவநீத நாட்டியம் சுவாமி எப்படி ஆடியிருப்பா, கிருஷ்ணா மே முதோ முகுந்த மாதவதாச விலாத களே பரம தனமுது கிருஷ்ணே முதோ முகுந்த மாதவராச விலாத களே பரம தனமுது கிருஷ்ணோதம். இப்படிதான் இருக்கும் ஒரு தில்லானான அப்படி சுவாமி அப்படியே அசைந்து நடந்து வர மாதிரி இருக்கும். நீத்திய சுவாமி அப்படி வரார், அவர் ரசிச்சுட்டே பாடுறார் இந்த நர்த்தனத்தை. இந்த யோஜனை பண்ணி பாருங்கள், இந்த காலப்பிரமாணத்தையும் இந்த கீர்த்தனை அமைப்பையும் இவ்வளவு வார்த்தைகள் நிரம்ப 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 அருவி போல கொட்டி செஞ்ச ஒரு கவி சுவாமியுடைய அந்த தரிசனத்தை இந்த நர்த்தனத்தை பார்க்க வேண்டும் என்று நிலை அவர் அப்படி அவருக்கு அந்த அனுபூதி நிலை வந்திருக்க வேண்டும். அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார். நான் நவநீத நாட்டியத்தை பார்க்கறச்ச நீத்ய அலை கிருத்த கர தாளம் வந்து வேகமாக போயிடுறது, சாகித்யம் உள்ள போகிறது. நீத்ய நீல மேக கோமல சரீர நவநுகரு நவநீத ரூப ராதாவிலோல தரவேணுகனகோ பால நவநீத சோர மகனிய ரூப ராதாவிலோல தரவேணுகனகோ பால பரபால அகடித ருயில தித்தரி குத்ததிக்கு தகதி கிணதோ தகதி கிணதோ தகதி கதி கிணதோ தித்தரி குத்ததிக்கு தகதி கிணதோ தகதி கிணதோ கதிகதிகிணதோமபனிதபதமதபகரி சரிகமத ததகு தகு தணுமதபகரி சரிகமத ததி தகு தணம் பதமதபமகரி சரிகம ததி தகு தணம் ததி தகு தணம் தத தகு தடம் தடம் தக்கிடதிமி தரிகிடதிமி தளாகு தகதி தக தக்கிடதிமி தரிகிடதிமி தடங்கு தகதி தக தக்கிடதிமி தரிகிட தளாகு தகஜுணு தளாகு தகஜனு காளிகநர்தனமு
தக்கிடதிமி தருகிடதிமி தழாகு தகதி தக தக்கிடதிமி தருகிடதிமி தழாகு தகதி தக தக்கிடதிமி தருகிடதிமி தடாகு தரஜுணு தடாகு தகஜனு காளிங்க நர்தனமூ கிருஷ்ணேமு கார்முக்கில் போல கதிஜனமதின கார்முகில் போல கதிஜன மதியன் கருவிழி கடலினை சற்றே திரண்டு கருணை மழை பொழியும் மனம் குளிரும் பார்வை போன்ற போதுமே. நாம் எல்லாருமே கேட்டுக்க வேண்டியது இதுதான் பகவான்கிட்ட, இதுதான் அதுதான் நமக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லை. நமக்கு கேட்கவே தெரியாது, கேட்டால் அல்பமாக எதையாவது கேட்டுடுவோம். நம்ம கேட்காமல் இருந்தோன்னா பகவான் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு மேலேயே நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துடுவான். குச்சேலர் போய் ஒன்றுமே கேட்கலையே, அவர் போய் அவளை கொடுத்தார். அவளை கொடுத்த உடனே சுவாமி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அன்னைய சோதையின் அருகிலே சென்று என்னை திருடி உண்ட விந்தை சொல்ல போனார். அன்னையில் பின்னே சென்று அணைந்து கொண்டு நின்று சொல்லாதே என்று கண்ணால் சொல்லிடும் கள்ள பார்வை போன்றே போதுமே. பதுமணி தீரண்டு வலிய தந்த என்ன சங்க பார்வை ஒன்றே போதுமே போதுமே ஒன்றே போதுமே அருள் பார்வை ஒன்றே போதுமே. வெங்கடகவி சுவாமிகளுடைய சங்கீதத்தில் சாகித்யம் ஒன்றே போதுமே, அதை எடுத்து அந்த அருளுக்கு நம்ம பாத்திரமாயிட்டாலே போதும். சங்கீத சாகித்யம் பாவம் ராகம் தாளம் எல்லாவற்றையும் விட அந்த ஒரு கிருஷ்ணானுபவம், கிருஷ்ண பக்தி. அவர் வாழ்க்கையில் 32 வருஷம் இருந்ததுனால தான் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கீர்த்தனங்கள் வெளியில் வர வேண்டுமா வர வேண்டாமா அவசியமா அதை பற்றிலாம் அவருக்கு நினைக்கிறதுக்கு கூட நேரம் இருந்திருக்காது. அவர் க்ஷேத்ராடனங்கள் கூட செய்திருக்கிறார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர்லேருந்து ஸ்ரீரங்கம் பார்த்தசாரதி பண்டரிபுரம் போயிருக்கிறார். ஜெயதேவரை பற்றி பாடியிருக்கிறார். பாடாத மகாகவிகளில் வால்மீகி வியாசர் சுகபிரம்மம் எல்லாரையும் பற்றி பாடியிருக்கார் சுவாமி. அவருக்கு எல்லார்ட்டையும் அந்த குரு தான் சிஷ்யன் அவர்களெல்லாம் ஆச்சாரியராக அவர் ஏற்றுக்கொண்டு பகவத் ஸ்வரூபத்தை அவர்கள் மூலம் அவர் கண்டு அதனால தான் இப்படி வந்து கவித்துவம் அவருக்கு அப்படியே அருவி போல கொட்டியிருக்கு சுவாமிக்கு. கடைசியில் இமாலயம் சென்றதாகவும் நர்மதா நதிக்கரையில் அவர் சென்று கலந்து விட்டதாகவும் ஒரு வரலாறு செய்தி கர்ண பரம்பரை செய்தி உண்டு. எது எப்படி இருந்தாலும் கிருஷ்ணானுபவம் காளிங்க நர்தனம் என்று வரும்பொழுது தசமஸ்கந்தத்தை இசை முறையில் நாம் வழிபடுவோம் என்று நினைத்து பார்த்தால் நமக்கு முதலில் கண்ணுக்கும் காதுக்கும் மனத்திற்கும் அகத்திற்கும் வருவது ஊத்துக்காடு வெங்கடகவி சுவாமிகளுடைய கீர்த்தனங்கள் என்கிற ரத்தினங்கள் தான், இந்த இசை பாமாலைகள் தான். இந்த இசை பாமாலைகளை நாம் என்றும் நினைத்து கொண்டு என்றும் பாடிக்கொண்டு என்றும் படித்து கொண்டு அதில் வரும் பாவங்களை என்றும் மனதில் நடித்து கொண்டு மனதில் தித்திக்க தித்திக்க அதை தேனாக அதை ஆற்றி வைத்து கொண்டு தேக்கி வைத்து கொண்டு நாம் அந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை இன்று கலியுக வர்தனாகிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை எளிய முறையில் சங்கீதத்துடனோ சங்கீதம் இல்லாமையோ அவரை வந்து இந்த சாகித்யங்களை நினச்சி இதில் சொல்லியிருக்கிறத புரிஞ்சுட்டு அந்த சுவாமியை நம்ம மனசார தியானம் செய்து கொண்டிருந்தால் அவ்வாறு தியானம் செய்யும் நாள் எல்லா நாளுமே நல்ல நாளாக நமக்கு சுதினங்களாக சங்கீத நாளாக அவருடைய அருள் என்னும் அந்த கனியை நாம் சுவைத்து சுவைத்து நாம் நல்கி நாம் அதை பருகி அந்த ஒரு ஆனந்த தேனமுதை அந்த ஆனந்தத்தை பருகும் நல்ல நாளாக நமக்கு நாம் இந்த ஆறறிவு படித்த ஒரு மனிதர்களாய் இந்த உலகில்
நமக்கு பகவான் அந்த ஒரு அனுகிரகத்தை கொடுத்திருக்கும் இந்த ஒரு அதிர்ஷ்டத்திற்கு நாம் வேறொன்றும் செய்ய முடியாவிட்டாலும் அவன் அருளால் அவன் அருளை பாடி நாம் கடை தேர இந்த ஒரு கலியுகத்தில் நாமஸ்மரணையே நாம சங்கீர்த்தனமே உகந்த எளிய மார்க்கம் என்று அந்த ஒரு சாதனத்தை மனதில் நிறுத்தி கொண்டு ஆச்சாரியனாக கிருஷ்ண பக்திக்கு வேங்கடகவியை நாம் நினைத்து கொண்டோமானால் என்றும் நாம் கடை தேறி அந்த ஒரு கிருஷ்ண பாதார விந்தகத்திற்கு போய் சேருவது திண்ணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகோபாலத்தே மங்களோ ஜய விஸ்வபரதே மங்களோ நந்தய சோத நந்தன சுந்தர மந்தஸ்மித த்ருத மந்தர நந்த சுந்த தீவந்தித பாதர விந்த கோவிந்த ஜய மங்களம் விஜய கோபாலதே மங்களோ ஜய விஸ்வம் பரதே மங்களோ வர்தித கோபிருந்த வனமாலில் கோவர்தன கிரிதரவா மன தீர்த்தி கிருத சிவ நாராயண தீர்த்த மானச பாரசமதிர விஜய கோபாலதே மங்களோ ஜய விஸ்வபரதே மங்களோ ஜய மங்களோ சுப மங்களோ ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயே தின ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி ஜீவனஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம் சத்குரு சுவாமி கீ ஜெய போல புண்டலீக வரத ஆஞ்சநேயமூர்த்திக்கு சமஸ்த பாகவதுலகு சமஸ்த சஜ்ஜனலுக்கு சர்வதா ஏக வாக்ய ஹரிநாம ஸ்மரணம் ஹரி ஹரே ராம் கோபாலம் பஜ கோவிந்தம் மம ஜீவனம் ஹரே ராம் கோபாலம் பஜ கோவிந்தம் மம ஜீவனம்